உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஆல் ரெபிட் கேஎல் போக்குவரத்தில் ஒரு மாத காலத்திற்கு இலவசமாக பயணம். ரெபிட் கேஎல் நிறுவனத்தின் அனைத்து போக்குவரத்திலும் இன்று முதல் ஜூலை 15 தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மைல் சபரியாக்கோ தெரிவித்தார். எம்ஆர்டி புத்ரா 1 கட்டம் தொடங்கப்படுவதை அடுத்து இந்த சலுகை அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் எம்ஆர்டி, எல்ஆர்டி, ரெபிட் டிரான்சிட் பேருந்து, மோனோரயில் அல்லது ரெபிட் கேஎல் பேருந்து ஆகியவற்றில் இலவசமாக பயணம் செய்யலாம். எம்ஆர்டி புத்ராஜயா ரயில் தடம் 2 கட்டமாக நிர்மாணிக்கப்படும். அது டமன்சராவில் இருந்து புத்ராஜயா வரை சேவையளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 2021 எஸ்பிஎம் தேர்வில் 9,696 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ பெற்றுள்ளனர். 2021 ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட வேளையில் 9,696 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ பெற்றுள்ளனர் என்று கித்துவ புங்காரா பண்டிடிகன் நூர் ஜமானி அப்துல் ஹமீத் தெரிவித்தார். இம்முறை மொத்தம் 55.22 விழுக்காடு மாணவர்கள் குறைந்தது அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிஜில் பிளாஜரன் மலேசியா எனப்படும் எஸ்பிஎம் சான்றிதழ்களை பெற 336,630 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். நாட்டில் ஏற்பட்ட COVID-19 தொற்று நோய் காரணமாக படிவம் 4 மற்றும் படிவம் 5 படித்த மாணவர்கள் சவாலான கற்றல் அனுபவத்தையும் பெற்று இன்று சிறப்பான தேர்ச்சி பெற்றிருப்பது பாராட்டுக்கு உரியது என்றார் அவர். இதனிடையே இம்முறை எஸ்பிஎம் தேர்வில் இந்திய மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சியை பெற்று சமுதாயத்திற்கு பெருமையை தேடித்தந்துள்ளனர். ஜஹூர் கங்கர்புலாயைச் சேர்ந்த அருள்மொழிராஜன் பத்மராஜன் 11A பெற்று சாதனை படைத்திருக்கின்றார். இவர் தமிழ் மற்றும் தமிழ் இலக்கியத்திலும் முழு தேர்ச்சி பெற்றுள்ளார். இவர் கங்கர்புலாய் தமிழ் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை கற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சபாவில் திறமையான பணியாளர்களை அதிகரிக்க மனிதவள அமைச்சர் இலக்கு. சாத்தியமான முதலீட்டாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் HRD கோப் போன்ற தொடர்புடைய ஏஜென்சிகள் மூலம் திறன் மேம்பாடு, மறுதிறன் மற்றும் ரியல் ஸ்கில்லிங் போன்ற திட்டங்கள் வழி சபாவில் திறமையான பணியாளர்களை அதிகரிப்பது மனிதவள அமைச்சின் இலக்காகும் என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். சபாவில் உள்ள அதிகமான மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். 2020 வரை 45,000 பேர் என்று எண்ணிக்கை காட்டுகிறது. இந்த எண்ணிக்கையில் பெரும்பகுதி சபா மக்கள் ஜுஹூர் மற்றும் ஸ்லாங்கூர் போன்ற அதிக வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வழங்கும் மாநிலங்களுக்கு சென்றுள்ளனர். ஆகவே சபாவிலும் திறமையான பணியாளர்களை உருவாக்க மனிதவள அமைச்சு பல திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாக HRD கோப் தொழில் திறன் பயிற்சி திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இன்று முதல் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் ஜஹூர் ரீஜெண்டாக நியமிக்கப்பட்டார். இன்று முதல் ஜஹூர் ரீஜெண்டாக அல்லது அரச பேராளராக துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று ஜஹூர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இன்று காலையில் 15 ஜஹூர் சட்டமன்ற கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இந்த அறிவிப்பை செய்தார். ஜஹூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் இன்று முதல் ரீஜெண்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமக்கு சில நாட்களுக்கு ஓய்வு தேவைப்படுவதாக சுல்தான் ஜஹூர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் தெரிவித்தார். கடந்த வாரம் துங்கு மக்கோத்தா ஜஹூர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் ஜஹூர் JDT கால்பந்து குழுவின் நிர்வாக பொறுப்பிலிருந்தும் விலகி கொண்டார். 2012 JDT கால்பந்து குழுவின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டது முதல் அவரது தலைமையிலான JDT அணி 8 முறை லீக் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது.
அதோடு 2015 ஏஎஸ்சி கிண்ணத்தை வென்ற தென்கிழக்காசியாவின் முதலாவது கார்பந்து கிளப் என்ற பெருமையையும் ஜேடிடி தட்டிச் சென்றது. பிறந்த தினம் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுமி மகாலட்சுமிக்கு மறக்க முடியாத நாள். பஹாங் பென்தோங்கைச் சேர்ந்த சிறுமி மகாலட்சுமி இப்போது 16 என்பவர் கடந்த 16 தன்னுடைய பிறந்த தினம் எது என்று தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தார். ஆனால் மகாலட்சுமி வாழ்க்கையில் இன்று முக்கியமான மற்றும் மகிழ்ச்சிகரமான மறக்க முடியாத ஒரு நாளாக விளங்குகின்றது. கடந்த 2006 14 மகாலட்சுமி பிறந்த திகதி ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடித்து இருக்கின்றோம் என்று சபாய் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காமாட்சி தெரிவித்தார். பென்தோங் மாவட்ட மருத்துவ இயக்குனர் தீபன் உதவியோடு மகாலட்சுமி பிறந்த தினம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறிய காமாட்சி, அவரின் தாயாரை கண்டுபிடித்து தேசிய பதிவு இலாக்காவில் மகாலட்சுமிக்கு பிறப்பு பத்திரம் மற்றும் அடையாள கார்டு எடுக்கும் முயற்சியில் இறங்கி இருப்பதாக தெரிவித்தார். 2006 14 5 பிறந்திருக்க திருடியதாக குற்றம் சாட்டப்படவில்லை என்று நஜிப் கூறுவதை கேட்க மலேசியர்கள் முட்டாள்கள் அல்ல. ஊழல் வழக்குகளில் தண்டிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ராசாக் தாம் திருடியதாக குற்றம் சாட்டப்படவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். இதை கேட்பதற்கு மலேசியர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்று டிஏபி தலைமைச் செயலாளர் ஆந்தனி லாக் சாடியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக நஜிப்பின் பொறுப்பற்ற பேச்சுகளை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஊழல் விசாரணையில் திருடியதாக குற்றம் சாட்டப்படவில்லை, பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்படவில்லை என்று நஜிப் கருத்துக்களை முன்வைப்பதன் மூலம் மலேசியர்களை முட்டாள்களாக கருதுகிறாரா என்று ஆந்தனி லா கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோதமாக நிதி பெறப்படாவிட்டால் நஜிப் பண மோசடி செய்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்க மாட்டார். நஜிப் இன்னும் நிரபராதியாக உணர்கிறார் என்பது போல் இந்த அறிக்கை மிகவும் பொறுப்பற்றது என்றார் அவர். இந்த மாத தொடக்கத்தில் நடந்த பரிசான் நேஷனல் மாநாட்டில் நஜிப் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் 1MDB தொடர்பான வழக்கு விசாரணையில் அரசியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறுகிறார். SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நஜிப்புக்கு 12 சிறை மற்றும் 21 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் பிப்ரவரி 2011 மற்றும் டிசம்பர் 2014 வரைக்கும் தனது எம்பேங்க் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட 228 வெள்ளி 1MDB நிதி சம்பந்தப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண மோசடி என 25 குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் நஜிப் இப்போது விசாரணையை எதிர்நோக்கி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சார்பில் ஆஜராகும் இங்கிலாந்து வழக்கறிஞரின் மனுவை விசாரிப்பதில் இருந்து நீதிபதி விலகினார். SRC இன்டர்நேஷனல் சண்டியான்பர்ஹர் ஊழல் வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற நஜிப் ரசாக்கின் மேல்முறையீட்டு மனு கூட்டரசு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் இங்கிலாந்தைச் சேர்ந்த குயின்ஸ் கவுன்சில் எனும் மிகவும் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் ஜொனாதன் லெய்ட்லோ தத்தோ ஸ்ரீ நஜிப் சார்பில் வாதாட முன் வந்துள்ளார். இதற்கு அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கின் மேல்முறையீட்டில் நஜிப் ரசாக்கின் சார்பில் ஆஜராகும் இங்கிலாந்து வழக்கறிஞர் ஜொனாதன் லெய்ட்லோவின் விண்ணப்பத்தை விசாரிப்பதில் இருந்து விலகிக் கொள்வதாக உயர் நீதிமன்ற நீதிபதி ஒன் அமன் ஃபரீத் வன்சாலி இன்று அறிவித்தார். முன்பு அம்னோவில் இருந்ததாகவும் நீதிபதி ஆவதற்கு முன்பு செனட்டராக பணியாற்றியதாகவும் அவர் கூறினார்.
கூடுதலாக அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் நஜிப்புக்கு நெருக்கமானவர். இது நீதித்துறையின் நேர்மையை பாதிக்கும் என்பதால் இந்த வழக்கில் இருந்து விலகிக் கொள்கின்றேன் என்று நீதிபதி ஒன் அமத் ஃபரீத் ஒன் சலே அறிவித்தார். கைதிகளை அரண்மனைக்கு அழைக்கக்கூடாது சாடுகிறார் துன் டாக்டர் மகாதீர். சமீபத்தில் அரண்மனையில் நடந்த விழாவில் முன்னாள் பிரதமர் நஜிப் ரசா கலந்து கொண்டது தவறானதாகவும் அழகற்றதாகவும் பார்க்கப்படுகின்றது என்று பஜுவாங் கட்சி தலைவர் துன் டாக்டர் மகாதீர் குறிப்பிட்டார். அரண்மனையிடம் இருந்து ஓரளவு ஆதரவு இருப்பதை இது காட்டுவதாக தெரிகின்றது என்றார் அவர். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட நஜிப் அண்மையில் அரண்மனையில் நடந்த நோன்பு திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டதை துன் மகாதீர் சாடியுள்ளார். நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் பேரரசரின் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மரபுக்கு எதிரான செயல். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட நஜிப் ரசாக் பேரரசரின் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக பசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் கரீம் குறிப்பிட்டார். எஸ்ஆர்சி ஊழல் வழக்கில் நஜிப் ரசாக்கிற்கு 12 ஆண்டு சிறை தண்டனையும் 21 கோடி ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியிலும் குவாந்தானில் நடந்த திறந்த இல்ல உபசரிப்பிலும் நஜிப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதில் அவர் கலந்து கொண்டது மரபுக்கு எதிரான செயல் என ஹசன் கரீம் சுட்டிக்காட்டினார். அரண்மனையில் அதிகாரிகள், அரண்மனை காப்பாளர், சட்டத்துறை தலைவர் ஆகியோர் பேரரசருக்கு ஆலோசனை வழங்கும் நிலையில் இருக்கும்போது தண்டனை விதிக்கப்பட்ட நஜிப் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஆலோசனையை வழங்க தவறியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தண்டனை விதிக்கப்பட்ட நஜிப் ரசாக் தமது நிலையை உணர்ந்து தமக்கு அழைப்பினை விடுக்க வேண்டாம் என்று கூறியிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பேரரசரும் நஜிப் ரசாக்கும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் பேரரசரின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது நெருடலை ஏற்படுத்துவதாக ஹசன் கரீம் குறிப்பிட்டுள்ளதாக மலேசிய நஃப் இணைய பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. புகிட் அமான் போலீஸ் ராடாரில் 72 குண்டர் கும்பல்கள், சிஐடி இயக்குனர் எச்சரிக்கை. மொத்தம் 72 குண்டர் கும்பல்கள் இப்போது ராயல் மலேசியன் காவல்துறையின் எனப்படும் போலீஸ் கண்காணிப்பு ராடாரில் உள்ளன. ஏனெனில் அவை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று பெரிதும் அஞ்சப்படுகிறது. புகிட் அமான் குற்ற புலனாய்வு துறை சிஐடி இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஜலீல் ஹசான் கூறுகையில், சமூகங்கள் சட்டத்தின் பிரிவு 5(1)ன் கீழ் அனைத்து குண்டர் கும்பல் சட்டவிரோத அமைப்புகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக எச்சரித்தார். என் கணவர் வனராஜுக்கு நீதி கிடைக்க அன்வார் இப்ராஹிம் கோபிந்த் சிங் உதவ வேண்டும் மன்றாடி கேட்கின்றார் மனைவி கார்மினி மோகனசுந்தரம். ஸ்ரம்பான் நெடுஞ்சாலை ஜாலன் இஸ்தானலாமா என்ற இடத்தில் லோரியால் மோதப்பட்ட என் கணவர் வனராஜு இறந்து 6 வாரங்கள் ஆகிவிட்டன. ஆனால் என் கணவர் இறப்புக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. விபத்து எப்படி நடந்தது என்பதற்கு காவல்துறையினரிடம் இருந்து பதில் இல்லை என்று கர்மினி மோகனசுந்தரம் தெரிவித்தார். அன்பான மற்றும் அற்புதமான மனிதர் என் வாழ்வில் இருந்து மறைந்துவிட்டார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கும் எனது குழந்தைகளுக்கும் மற்றும் கணவரின் குடும்பத்திற்கும் இது நரகமாக உள்ளது என்று கர்மினி மோகனசுந்தரம் பெரும் வேதனையோடு தெரிவித்தார். யாராவது வக்கீல் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள், விபத்து ஏற்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் இறந்துவிட்டால் அந்த வழக்கில் லாரி ஓட்டுநர் போலீஸ் விசாரணைக்கு கூட ஆளாகாமல் சுதந்திரமாக நடந்து செல்வார்களா என்று அவர் கேள்வியை எழுப்பியுள்ளார். பொது தேர்தல் திகதி குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை. 15வது பொது தேர்தல் திகதி குறித்து அடிக்கடி விவாதிப்பது அரசியல் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் என பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கூப் இன்று தெரிவித்தார். இருப்பினும் ஒவ்வொரு நாளும் நாடு
15வது பொது தேர்தல் திகதியை எதிர்நோக்கி வருகின்றது. இதனிடையே அடுத்த வாரத்தில் அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரைடாவை சந்திப்பதாக அவர் சொன்னார். பர்சத்து கட்சியில் இருந்து விலகிவிட்ட அவரின் அமைச்சர் பதவி பர்சத்து கட்சிக்கு தேவை என்று பர்சத்து தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் கோரிக்கை முன்வைத்துள்ளார். லங்காவி ஃபேரி தீ விபத்து, அது 2019 நடந்த பழைய சம்பவம். பெர்லிஸ் கொலமுடா மற்றும் லங்காவி தீவை நோக்கி செல்லும் பயணிகள் ஃபெரி தீப்பிடித்து எரிவதாக இன்று சமூக வலைத்தளங்களில் படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நிகழவில்லை என்று உறுதிப்படுத்திய அதிகாரிகள், இது 2019 அன்று நிகழ்ந்த பழைய தீ விபத்து சம்பவம் என்று தெளிவுபடுத்தியுள்ளனர். ஆகவே இது போன்ற படங்களை பகிர்வதை பொதுமக்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.